ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு கேரளா ரெசிபி, மணி புட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மணி புட்டு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும், சாப்பிடவும் நல்ல சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் கண்டிப்பாக செய்து பாருங்கள். இதுக்கு இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன், 2 கப் இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். இடியாப்ப மாவு எப்படி கிண்டுவோமோ அதே போல தான் இதையும் கிண்டணும். இடியாப்ப மாவு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஏற்கனவே கிண்டக்கூடிய ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள், அது வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இந்த 2 கப் இடியாப்ப மாவுக்கு சால்ட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இதில் இப்போ கொதிக்க தண்ணி ஊற்றி இடியாப்ப மாவு கிண்டுவது போல் கிண்டி எடுத்துக்கலாம். இந்த மாவு இப்படி தான் டைட்டாக இருக்கணும், லூஸாக இருக்கக்கூடாது. இதே போல் பெரிய ஹோல் உள்ள அச்சு எடுத்திருக்கேன், இதில் வச்சு தான் இப்போ நம்ம பிழிய போகிறோம். இப்போ ஒரு பிளேட்டில் ரைஸ் ஃப்ளார் வந்து அப்ளை பண்ணியிருக்கலாம். இந்த இடியாப்ப மாவை போட்டிருக்கேன், அதுக்கு மேலே பிழிஞ்சு விடணும். மேலேயும் கொஞ்சம் கொஞ்சம் மாவு தூவி விட்டுக்கிடணும். அதுக்கப்புறம் கத்தி இல்லைன்னா ஃபோர்க்கு வச்சு இதே போல் அந்த மாவை உடைச்சி விட்டுக்கிடணும். மாவு பொடி தூவி இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாகவே இப்படி உடைக்க வந்துடும். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மாவு பொடியை இதே போல் ஜலிச்சு எடுத்துக்கலாம். மறுபடியும் ஃபர்ஸ்ட் பண்ணினது போலே எல்லா மாவையும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அச்சை வந்து அப்படி ஷேக் பண்ணினாலே அந்த மாவெல்லாம் அப்படி கீழே விழுந்துடும். இதே போல் செய்து ஸ்டோர் பண்ணி கூட ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், தேவைப்படும் போது எடுத்து புட்டு அச்சில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். 2 வழக்கு மாவுக்கு நமக்கு இவ்வளோ கணம் வந்திருக்கு, நிறையவே வந்திருக்கு. ஏன்னா நம்ம வந்து கொதிக்க வச்சு கிண்டினதுனால நிறைய மாவு வந்திருக்கு. இப்போ புட்டு அச்சில் தேங்காயும் போட்டு புட்டு எப்படி அவிப்போமோ அதே போல் அவிச்சு எடுத்துக்கலாம். சீக்கிரமாகவே இது குக் ஆயிரும், ஏன்னா மாவு வந்து ஏற்கனவே நம்ம கொதி வெண்ணில கிண்டி எடுத்தது, அதனால சீக்கிரமாக குக் ஆயிரும். இதுக்கு சைடிஷ் வந்து முட்டை ரோஸ்ட்டு சூப்பராக இருக்கும். Thank you.
5 மினிட்ஸ்லேயே குக் ஆயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே போலே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.